பிளிக்ஸ்வுட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் முதல்வராக இருந்து ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக சினிமா துறையினருக்கு நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் நாட்டிற்காக பணியாற்றக்கூடிய பல தலைவர்கள் மீதும் இருக்கக்கூடிய அக்கறையை காட்டும் விதமாகவே இந்த சம்பவம் அமைந்திருக்கிறது. இதனுடைய வீடியோ காட்சியை இப்ப நம்ம பார்க்கலாம். முதலமைச்சர் மாண்புமிகு அம்மையார்
ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு பெரும் அதிர்ச்சியை வேதனையை அனைவருக்கும் ஆளாக்கியிருக்கிறது. அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த பொறுப்பை ஏற்றாலும், குறிப்பாக தொடக்கத்தில் சத்துணவிலே ஒரு குழுவினுடைய உறுப்பினராக, அதை தொடர்ந்து ராஜ்யசபா உறுப்பினராக, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக, இப்படி பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றுகிற நேரத்தில் ஒவ்வொரு நிலையிலும் அவர் தனி முத்திரையை அதிலே பதித்திருக்கிறார் என்பது பாராட்டுக்குரிய, சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நான் துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். அண்மையில் அவர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆகவே எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் விடாமிழியாக இருந்து அதை நிறைவேற்றுவதில் எந்த அளவிற்கு அதில் அழுத்தத்தை, தன்னுடைய உணர்வை அழுத்தமாக தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை எண்ணி நாம் உள்ளபடியே அதற்காக நம்முடைய பாராட்டை தெரிவித்தாக இருக்கிறேன். இன்றைக்கு அவரை இழந்து இந்த தமிழகம், அதேபோல அவருடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு வேதனையில் இருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அந்த வேதனையில், அந்த துயரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும் அதிலே தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த முறையில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக முதல்வர் அவர்கள் உடல்நலம் தேறி மீண்டு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருந்த தமிழக மக்களுக்கு மிக பெரும் ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது முதல்வருடைய மறைவு. முதல்வர் அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமின்றி இந்திய அரசியல் களத்தில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இந்திய அளவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், குடியரசுத் தலைவர் அவர்களும், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் முதல்வர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய வகையில், இறைவனை வேண்டக்கூடிய அளவில் அனைவரின் அன்புக்கும்
பண்ணுங்க. Flixwood.